Hi students, நம்ம இந்த வீடியோல trigonometric function class 11 CBSE ஓட exercise 3.3 பார்க்க போறோம். சோ இந்த exercise ல வந்து apply பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் previous knowledge வேணும். அதாவது ஒரு சில formulas உம் angle addition subtraction எப்படி மாறும்ன்ற விஷயம் தெரிஞ்சா போதும். அந்த exercise ல இருக்க எல்லா சமமும் நம்மளால போட முடியும். Formulas பார்க்கதா பெருசா இருக்கா, அது ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, sin x plus y அப்படின்றது எப்பவுமே sin formula வரும்போது சைனும் காசும் காம்பினேஷனில் தான் ஆன்சர் வரும். சைன் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் ஃபார்முலாவுக்கு ப்ளஸ் போடுங்க, சைன் எக்ஸ் காஸ் ஒய் காஸ் எக்ஸ் சைன் ஒய்னு எழுதுங்க. அதே இது சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் கேட்டாங்கன்னா அதே மாதிரி காம்பினேஷனில் தான் ஆன்சர் வரும். மைனஸ் ஃபார்முலா இருக்கிறதுனால நடுவில் மைனஸ், அதே ஃபார்முலா தான் ப்ளஸுக்கு ப்ளஸ் மைனஸ்க்கு மைனஸ். காஸ் ஃபார்முலா இது எப்படி காம்பினேஷனில் வருதோ, காஸ் வந்து காம்பினேஷனில் எழுதக்கூடாது. காஸ் ஃபார்முலா காஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். காஸ் எக்ஸ் காஸ் ஒய்னு எழுதிட்டு ப்ளஸ் ஃபார்முலா மைனஸில் வரும், மைனஸ் ஃபார்முலா ப்ளஸில் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ்க்கு ஸோ காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கேட்டாங்கன்னா காஸ் எக்ஸ் காஸ் ஒய், இங்கே ப்ளஸ் ஃபார்முலான்றதுனால மைனஸ் போட்டு சைன் எக்ஸ் சைன் ஒய்னு எழுதுங்க. காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு அதே ஃபார்முலா ஆனால் ப்ளஸில் எழுதிடணும். ஸோ டேன் ஏ ப்ளஸ் பிக்கு இங்கே ப்ளஸ் ஃபார்முலா வந்துச்சுன்னா மேலே ப்ளஸ்ஸு. எப்படியுமே டேன் ஃபார்முலா வந்து ஒரு ப்ளஸ் சைனும் ஒரு மைனஸ் சைனும் கண்டிப்பாக ஃபார்முலாவில் இருக்கணும். ஸோ டேன் ஏ ப்ளஸ் பின்றத டேன் ஏ ப்ளஸ் டேன் பி பை ஒன் மைனஸ் டேன் ஏ டேன் பின்னு எழுதணும். இதே மைனஸில் கேட்டாங்கன்னா நியூமரேட்டரில் மைனஸ் டினாமினேட்டரில் ப்ளஸ், இதோ இங்கே இருக்குது பாருங்கள் டேன் ஏ மைனஸ் பிக்கு. டேன் ஏ மைனஸ் பின்னா டேன் ஏ மைனஸ் டேன் பி போட்டுட்டு கீழே ஒன் ப்ளஸ் டேன் ஏ டேன் பி. ஸோ ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் வரணும், எது கேட்குறாங்களோ அது நியூமரேட்டரில் இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஃபார்முலாஸ் தான். இது கூட சேர்ந்து நமக்கு இன்னொரு சின்ன விஷயம் தெரியணும். ஸோ பை பை ஃபோர் ப்ளஸ் தீட்டா என்ன, பை ப்ளஸ் தீட்டா என்ன, பை பை டூ ப்ளஸ் தீட்டா என்ன, அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்குது. அது ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து உங்களோட எக்ஸ் ஆக்சிஸ், இது உங்களோட எக்ஸ் டேஷ்ன்னு சொல்லுவோம், இது ஒய் ஆக்சிஸ், இது ஒய் டேஷ். ஸோ இதில் ரொம்ப சிம்பிளாக இதை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ வந்து ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சாக்லேட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஆல் சில்வர் டீ கப்ஸ்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இங்கே ஏ எஸ் ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சாக்லேட் அப்படின்னு சொல்லித்தராங்க, இல்லை ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன்றது வந்து ஆல், ஆல் அப்படின்னா இதில் எல்லா ரேஷியோவும் இந்த குவாட்ரண்ட்டில் ப்ளஸ் தான். இதில் மொத்தம் நாலு குவாட்ரண்ட் இருக்குது. இதுதான் குவாட்ரண்ட் ஒன், இது ரெண்டாவது குவாட்ரண்ட், இது மூணாவது குவாட்ரண்ட், இதுதான் நம்மளோட நாலாவது குவாட்ரண்ட். இப்போ இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வர எல்லோரும் பாசிட்டிவ், என் சைன் காஸ்டன்னு நம்மளோட ஆறு ரேஷியோவும் பாசிட்டிவில் தான் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் பாசிட்டிவ், சைன் அப்படின்னா சைன் மட்டும் கிடையாது, சைனும் சைனோட ரெசிப்ரோக்கலான கொசிக்கண்ட்டும் பாசிட்டிவ். மற்ற எல்லாருக்கும் நீங்கள் நெகட்டிவ் போடணும். டீன்றது வந்து டேன், டேனும் டேனோட ரெசிப்ரோக்கலான காட்டு மட்டும் பாசிட்டிவ், மற்றவங்க எல்லோரும் மைனஸில் போயிடுவாங்க. சீன்றது வந்து காஸ், காஸும் காஸோட ரெசிப்ரோக்கலான சீக்கண்ட்டும், இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவில் இருப்பாங்க, மற்ற எல்லாருக்கும் நம்ம நெகட்டிவ் சைன் தான் போடணும். இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள். இந்த ஆங்கிள் நம்மளுக்கு நார்மலாக தெரியும், இது வந்து ஜீரோ டிகிரி, இது இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்தால் இங்கே 90 வரும், இது 180 டிகிரின்னு சொல்லுவோம், இது வந்து 270 டிகிரின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இதையே பையில் எழுதும்போது பாருங்கள், ஸோ ஜீரோன்றது அப்படியே இருக்கட்டும், 180ன்றது தான் நம்மளோட பை, பையன்றது 180, ஜீரோவும் 360 ஒன்று தான், ஜீரோன்ற பிளேஸில் தான் 360 வரும். 360ன்றதை நம்ம 2π அப்படின்னு சொல்லுவோம். இங்கே 90 டிகிரி இருக்குது, 90ன்றது 180ல பாதி, 180ன்றது பை அப்படின்னா 90ன்றது வந்து பை பை 2 அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி 270ன்றதை நம்ம வந்து ரேடியனில் எழுதும்போது வந்து 3π/2 அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதுதான் ரேடியன் மெஷர். ஸோ 0, 360 ரெண்டும் ஒரே பிளேஸில் வரும், அதை 2π சொல்லுவாங்க. 90 வந்து பை பை 2, 180ன்றதை வந்து பை, 270ன்றதை 3π/2 சொல்லுவாங்க. இப்போ எதெல்லாம் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்னா, இப்போ இது பை பை 2 இருக்குல்ல, பை பை 2ன்றது 90 மைனஸ் அப்படின்னா அது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு போகும், 90 ப்ளஸ்னால் செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு போகும். ஸோ இந்த பக்கம் வந்து மைனஸ்னால் இங்கே போகும், ப்ளஸ்னால் இந்த பக்கம் போகும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது 0, 1, 2, 3 இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதுதான் நம்மளோட ப்ரொடக்டரில் யோசிச்சா கூட சொல்லிடலாம். இது பை, பை மைனஸ் அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்டு கொண்டு போயிடணும், பை ப்ளஸ்ன்னா தேர்ட் குவாட்ரண்ட்டு கொண்டு வந்துடணும். அதே மாதிரி தான் 3π/2, 3π/2 மைனஸ்னாங்கன்னா தேர்ட் குவாட்ரண்ட்டு கொண்டு போயிடுங்க, 3π/2 ப்ளஸ்ன்னாங்கன்னா அது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டுக்கு போயிடணும். இதில் இன்னும் ரெண்டே ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று வந்து சேஞ்சு, இன்னொன்று வந்து நோ சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குல்ல,
x-axisல வர்ற angles இந்த pi 2 pi 0லாம் இருக்கு பாத்தீங்களா இவங்கெல்லாம் வந்து no change அதாவது pi 2 pi இவங்க கூட ப்ளஸ்லயோ மைனஸ்லயோ என்ன ஆங்கிள் வந்தாலும் அது வந்து நோ சேஞ்ச் அப்படினு சொல்லுவாங்க நோ சேஞ்ச்னா சைன்ன்றது சைனா தான் இருக்கும் காஸ்ன்றது காஸா தான் இருக்கும் நம்ம மாத்த வேண்டியது சைன் சிம்பிள் மட்டும்தான் அதோட சைனை மட்டும் நம்ம பார்த்து மாத்தினா போதும் இதே இந்த y ஆக்சிஸ் இருக்குல y ஆக்சிஸ்னா pi by 2 plus or minus இல்லனா 3 pi by 2 plus or minus ஏதாவது ஒரு ஆங்கிள் கேக்குறாங்கனு வெச்சுக்கோங்கல அந்த தீட்டா வந்து சேஞ்ச் ஆகும் எப்படி சேஞ்ச் ஆகும்ன்றதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க இப்போ சைன் கேட்டிருந்தாங்க அப்படினா காஸா மாறிடும் ஏன் ரெண்டு பக்கம் பிராக்கெட் ஆரோ போறோம்னா காஸா இருந்தா சைனா மாறும் சைனா இருந்தா காஸா மாறிடும் அதே மாதிரி டான் இருந்துச்சுன்னா காட்னு சேஞ்ச் பண்ணிடணும் காட் இருந்துச்சுன்னா டான்னு சேஞ்ச் பண்ணணும் இப்போ இன்னும் ரெண்டு தான் ரிமைனிங் இருக்கு கொசிகண்ட் சீக்கண்ட் இப்படி தான் சேஞ்ச் பண்ணணும் ரொம்ப சிம்பிளாக சேஞ்ச் பண்ணலாம் இங்கே பாருங்களேன் இப்போ இங்கே பை பை டூ இருக்குது பை பை டூன்றது ஒய் ஆக்சிஸ் அப்போ அது சேஞ்ச் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டினில் வந்து இப்படி கேட்டிருக்காங்க சைன் பை பை டூ ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும் பை பை டூன்றது சேஞ்சில் தானே வருது ஏன்னா அது ஒய் ஆக்சிஸில் ஸோ இதை வந்து சைன் வந்து என்னவா மாறிடும் கண்டிப்பாக காசாக மாறிடும் நான் காசுன்னு கண்டிப்பாக எழுதிடுவேன் காசுன்னு எழுதிட்டேன் பை பை டூ ப்ளஸ் எக்ஸுன்றது எந்த குவாட்ரண்ட்டில் வருதுன்னு பார்க்கணும் பை பை டூ ப்ளஸ் எக்ஸ்ன்றது செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் வருது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இந்த சைன்ன்றது வந்து பாசிட்டிவ் தான் அப்போ இது ப்ளஸ் காஸ் எக்ஸ் தான் இதோட ஆன்சர் இப்போ நம்ம எக்ஸசைஸில் இருக்க சம்முக்கு போகலாம் கொஸ்டின் பாருங்கள் காஸ் பை பை ஃபோர் மைனஸ் எக்ஸ் காஸ் பை பை ஃபோர் மைனஸ் ஒய் அதே மாதிரி சைனில் ரெண்டு வேல்யூ இருக்குது இப்போது இது சிம்பிளாக சம்மை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் தெரியுமா இது ஃபுல்லாக நான் ஏனும் இதை நான் பீனும் அசியூம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் லெட் ஏன்றது வந்து பை பை ஃபோர் மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன் பீன்றதை வந்து பை பை ஃபோர் மைனஸ் ஒய்னு எடுத்துக்க போகிறேன் ஏன்னா இதே வேல்யூ தான் இந்த காஸ் பக்கத்துலேயும் வந்திருக்கு சைன் பக்கத்துலேயும் வந்திருக்கு செம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அதை எழுதியிருக்கேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த காஸ் பை பை ஃபோர் மைனஸ் எக்ஸ்ன்றதை நம்ம இதை ஏன்னு மாற்றிருக்கோம் இல்லையா அதனால் இதை வந்து நான் காஸ் ஏ அப்படின்னு மாற்றிக்கிறேன் இது காஸ் பி மைனஸ் இது சைன் ஏ சைன் பி அப்படின்னு இருக்குது ஸோ இது நம்ம ஃபைனல் ஆன்சர் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரணும் அதை நம்ம எடுக்க வேணாம் ஸோ நம்ம கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துருக்கோம் ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம் இது பாருங்களேன் காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி காஸ் காஸ் சேர்ந்து வருதா அப்போ இது ஒரு காஸோட ஃபார்முலா தான் இங்கே இருக்குது பாருங்கள் காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி இங்கே மைனஸில் இருக்குது ஸோ மைனஸில் இருந்தால் காஸோட எந்த ஃபார்முலா இது காஸோட ப்ளஸ் ஃபார்முலா ஸோ இது அப்படியே நம்ம என்னவா மாற்றிடலாம் அப்படின்னா காஸ் ஏ ப்ளஸ் பின்னு மாற்றிடலாம் ஏன்னா காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா தான் உங்களுக்கு இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இந்த ஃபார்முலான்னு கண்டுபிடிச்சா போதும் கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஏக்கும் பிக்கும் பதிலாக கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் ஆக போகுது காஸ் ஏக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்திருக்கோம் பை பை ஃபோர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் பிக்கு பதிலாக கொஸ்டினில் பை பை ஃபோர் மைனஸ் ஒய் இருந்தது அதை எடுத்து எழுதியாச்சு இப்போ இங்கே காஸ் பை பை ஃபோர் ப்ளஸ் பை பை ஃபோர் பை பை ஃபோர்ன்றது வந்து 45 டிகிரியில் 45 ப்ளஸ் 45 90 டிகிரி 90ன்றது நம்ம எப்படி எழுதிக்கலாம் பை பை டூன்னு எழுதிக்கலாம் ஸோ இது எப்படி வந்து கண்டுபிடிக்கணும்னா இப்படி இங்கே பாருங்களேன் பையன்றது வந்து 180ன்னு யோசிங்க 180 பை ஃபோர் கேன்சல் பண்ணால் 45 வருது ஸோ இது ஒரு 45 டிகிரி இது ஒரு 45 டிகிரி 45 90 தானே 90 தான் பை பை டூன்னு எழுதியிருக்காங்க இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு கூட நம்ம அதை எழுதிக்கலாம் ரெண்டுத்தில் இருக்க மைனஸை காமனாக எடுத்துகிட்டு இப்போ இதை பாருங்கள் காஸ் பை பை டூ மைனஸ் ஒரு ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு இப்போ நம்ம யோசிக்கணும் பை பை டூ மைனஸ்னால் இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்கு போயிடும் பை பை டூலேருந்து வேல்யூ குறைஞ்சிருக்குன்றது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லோரும் வந்து பாசிட்டிவ் தான் ஸோ இது காஸாக இருக்குது ஆனால் ஒய் ஆக்சஸில் தானே பை பை டூ இருக்குது அப்போ காசு என்னவாக மாறிடும்னா சைனாக மாறிடும் இந்த ஆங்கிள் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்போ இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதோட ரூல் வந்து ரொம்ப சிம்பிள் நம்மளோட அந்த டேபிள் ரூல் தான் அதாவது காஸ் பை பை டூ மைனஸ் எக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு சைன் எக்ஸ் ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு 90 அடிஷனில் வர்றதுனால இது வந்து சேஞ்ச் ஆகி சைன் எக்ஸ்ன்னு மாறும் ஸோ இந்த ரூல் படி தான் இது வந்து சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யாக மாறுச்சு இதுதான் நம்மளோட ஆர்ஹெச்எஸ் வேல்யூ கூட ஸோ இது அந்த ஆல் சில்வர் டீ கப்ஸ்ன்றது இன்னொரு வீடியோவில் கூட இன்னும் தெளிவாக எல்லாமே எக்ஸ்பிளைன் ஆயிருக்கு அதை கூட நீங்கள் பார்க்கலாம் அது நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இப்போ நெக்ஸ்ட் இன்னும் ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம் க்வெஸ்சன் பாருங்கள்
tan pi by 4 plus x by tan pi by 4 minus x என்றது இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணோம் 1 plus tan x by 1 minus tan x the whole squared னு ஸோ நம்ம இதை LHS எடுத்துக்கலாம் ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள் tan a plus b மாதிரி இருக்குது tan a plus bக்கு தான் நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கே tan a plus tan b by 1 minus tan a tan b ஸோ ஏன்ற இடத்துல அவங்க பை பை ஃபோர்னு கொடுத்துருக்காங்க பீன்ற இடத்துல எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம் ஸோ டேன் ஏ ப்ளஸ் பினா நியூமரேட்டரில் டேன் ஏ ப்ளஸ் டேன் பின்னு வரணும் ஸோ இங்கே நம்மளோட ப்ராப்ளம் படிங்க என்ன வரும்னா டேன் ஏன்ற இடத்துல பை பை ஃபோர் இருக்கிறதுனால பை பை ஃபோர் ப்ளஸ் டேன் பின்றது வந்து டேன் எக்ஸ் டிவைடட் பை ஃபார்முலா படி ஒன் மைனஸ் டேன் ஏ டேன் பி எழுதணும் ஸோ ஒன் மைனஸ் டேன் ஏன்றது பை பை ஃபோர் இன்ட்டு டேன் எக்ஸ் நியூமரேட்டர் எழுதியாச்சு இப்போது டிவைடட் பை டினாமினேட்டரில் டேன் ஏ மைனஸ் பி இருக்குது டேன் ஏ மைனஸ் பிக்கு இதுதான் ஃபார்முலா மேலே டேன் ஏ மைனஸ் டேன் பின்னு வரணும் அப்பீங்க டேன் ஏன்ற இடத்துல பை பை ஃபோர் இருக்கிறதுனால டேன் ஏ மைனஸ் டேன் பி ஸோ டேன் பின்ற இடத்துல இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க டிவைடட் பை கீழே ஒன் ப்ளஸ் டேன் ஏ டேன் பி ஸோ இங்கே ஒன் ப்ளஸ் டேன் ஏன்ற இடத்துல டேன் ஏ டேன் பின்றது டேன் எக்ஸ் கொடுத்துருக்காங்க க்வெஸ்சனில் எழுதியாச்சு ஸோ இது நம்மளோட டிவிஷன் மேலே ஒரு ஃப்ராக்ஷன் கீழே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது அது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவாங்க ஸோ இதை மேலே எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேபிள் வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம் பை பை ஃபோர்ன்றது வந்து 45 டிகிரி அதான் 180 பை ஃபோர் வந்து 45 தான் டேன் 45 வேல்யூ 1 நமக்கு நல்லா கிளியராக டேபிளில் தெரிஞ்ச வேல்யூ டேன் பை பை ஃபோரோட வேல்யூ வந்து 1 ஸோ இந்த இடத்துல 1 போட்டுடலாம் இப்போ நியூமரேட்டரில் இங்கே 1 ப்ளஸ் டேன் எக்ஸ் இருக்குது டிவைடட் பை இங்கே கீழே 1 மைனஸ் இந்த டேன் பை பை ஃபோர் வந்து 1 ஆகிடும் ஸோ இந்த டேன் எக்ஸ் மட்டும் அப்படியே இருக்கும் ஸோ 1 மைனஸ் டேன் எக்ஸ் இருக்குது டிவைடட் பை கீழே மறுபடியும் இந்த டேன் பை பை ஃபோர் 1 ஆகிடும் ஸோ 1 மைனஸ் டேன் எக்ஸ் பை கீழே இது 1 ப்ளஸ் இந்த பை பை ஃபோர்ன்றது 1 ஆகிடும் ஸோ ப்ளஸ் டேன் எக்ஸ் இருக்குது ஸோ ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்குது கீழே இருக்க ஃப்ராக்ஷனை மேலே எடுத்துகிட்டு போகும்போது அது கண்டிப்பாக என்னவாக மாறும்னா ரெசிப்ரோக்கலாக மாறும் நியூமரேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷனை ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுக்கோங்க நியூமரேட்டரில் என்ன இருந்துச்சுன்னா 1 ப்ளஸ் டேன் எக்ஸ் பை 1 மைனஸ் டேன் எக்ஸ் இருந்துச்சு நியூமரேட்டரில் அது அப்படியே இருக்கட்டும் மல்டிப்பிள் பை டினாமினேட்டர் மட்டும் மேலே எடுத்துகிட்டு போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும் அப்போ மேலே வந்து 1 ப்ளஸ் டேன் எக்ஸும் கீழே வந்து 1 மைனஸ் டேன் எக்ஸும் கிடைக்கும் நமக்கு ஸோ எழுதியாச்சு ஸோ மேலே 1 ப்ளஸ் டேன் எக்ஸ் 2 டைம்ஸ் கிடச்சிருக்கு அப்போ அது வந்து 1 ப்ளஸ் டேன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் கீழே வந்து 1 மைனஸ் டேன் எக்ஸ் ரெண்டு தடவை கிடச்சிருக்கு அப்போ அதை 1 மைனஸ் டேன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இப்போ மேலேயும் ஸ்கொயர் டேர்ம் கிடச்சிருக்கு கீழேயும் ஸ்கொயர் டேர்ம் கிடச்சிருக்கு அப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஸ்கொயரில் நம்ம எழுத போகிறோம் அப்போ 1 ப்ளஸ் டேன் எக்ஸ் பை 1 மைனஸ் டேன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டால் நம்மளோட ப்ராப்ளம்க்கு இதுதான் கேட்டிருக்காங்க இதுதான் நம்மளோட ஆர்ஹெச்எஸ் வலி ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதி செம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் இது ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் ஆர் வீடியோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்